தமிழக காவல்துறையில் பணிக்காலத்தில் காலமான காவலர்களின் 912 வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் அரசு பணி வழங்குவதற்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். இந்த 912 பேரும் தமிழகம் முழுவதும் உள்ள காவல் நிலையங்கள் மற்றும் ரயில்வே காவல் நிலையங்களில் பணியமர்த்தப்படுவார்கள். மேலும் காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனையில் 1.77 கோடி ரூபாய் மதிப்பில் நிறுவப்பட்டுள்ள டெலி கோபால்ட் இயந்திரத்தை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் திறந்து வைத்தார். முன்னதாக சென்னை எழும்பூர் அரசு மருத்துவமனையின் 200வது ஆண்டு விழாவையொட்டி அங்கு 65 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார்.